ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நரக வாழ்க்கையை வாழ்ந்து உயிர் தப்பிச்ச சில அதிர்ஷ்டசாலி விலங்குகள் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் அதோட லிங்க் தர மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. டிகி த கேட். ஒரு நாள் இந்த பூனையோட ஓனர் வாஷிங் மிஷின்ல துணி போடும் போது துணி கூட சேர்ந்து இந்த பூனையும் போட்டுட்டு இருக்காங்க. பூனையை காணோமேனு வீடு ஃபுல்லா அரை மணி நேரமா தேடி அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்குள்ள இருக்கிறத ரியலைஸ் பண்ணிருக்காங்க. உடனே வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணி பூனையை வெளியில எடுத்து பார்த்தா பூனை பேச்சு மூச்சு இல்லாம கடந்திருக்கு. உடனே சிபிஆர் கொடுத்துருக்காங்க. பூனையும் கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த மூணே மணி நேரத்துல பூனை நார்மல் நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. அரை மணி நேரம் பூனையை வாஷிங் மிஷின்ல போட்டும் சாகாம இருந்ததே பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய பூனையா இருக்கு, இத வாஷிங் மிஷின்ல போட்டது கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா இந்த சம்பவம் அந்த பூனை 9 மாசம் குட்டியா இருக்குமோ நடந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த பூனை குட்டி உயிர் பொழைச்சது அதிசயம் தானே? லயன் சர்வைவ்டு. 2009 டான்சானியாவோட முக்கினி நேஷனல் பார்க்ல இருக்கிற ஒரு சிங்கத்தோட கழுத்துல இரும்பு கம்பி ஒண்ணு சுருக்கா மாட்டிட்டு இருந்திருக்கு. அதை நிறைய தடவை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்குமே பிடி கொடுக்காம எப்ப பார்த்தாலும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருந்திருக்கு. அதே சுருக்கு கயிறோட கிட்டத்தட்ட 3 வாழ்ந்திருக்கு. கடைசியில சிங்கம் சாப்பிட முடியாம ரொம்பவே சோர்ந்து போயிருந்ததுனால அந்த டைமை யூஸ் பண்ணி முக்கினி நேஷனல் பார்க்ல இருந்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சிங்கத்தோட கழுத்துல இருந்த கம்பியை வெட்டி அந்த சிங்கத்தை காப்பாத்திருக்காங்க. அந்த கம்பி சிங்கத்தோட கழுத்துல சுருங்கி கொஞ்சம் கொஞ்சமா அதுல உயிரை எடுத்துட்டே இருந்திருக்கு. ஆனாலும் அந்த சிங்கத்தோட தன்னம்பிக்கையாலையும் அதிர்ஷ்டத்தாலையும் தான் 3 அந்த கம்பியோடவே வாழ்ந்திருக்கு அப்படின்னு அந்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. இதுவே வேற ஏதாவது மிருகமா இருந்தா கண்டிப்பா எப்பவே செத்துருக்குமா. Broken neck giraffe. ஜிராஃபுக்கு அழகே அதுக்கு இருக்கிற பெரிய கழுத்து தான். அவ்வளோ பெரிய கழுத்து இருக்கிறதுனாலதான் மற்ற மிருகங்கள் எட்டி சாப்பிட முடியாத ஹைட்ல இருக்க பொருள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. டான்சானியால இருக்கிற செரங்கெட்டி நேஷனல் பார்க்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நார்மலான லைஃப வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஆண் ஜிராஃப் தேவையில்லாம ஒரு பெண் ஜிராஃப் கிட்ட வேலையை காட்டியிருக்கு. அந்த பெண் ஜிராஃப் என்ன நினைச்சதுன்னு தெரியல, அடிச்ச அடியில நம்ம ஆளோட கழுத்து உடஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆண் ஜிராஃப் கழுத்து உடஞ்சி ஜிக்ஸாக் ஆனதுக்கு அப்புறமும் அதிர்ஷ்டவசமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. பொதுவா காட்டுல ஒரு விலங்கு அடிபட்டுச்சுன்னா அந்த விலங்க மத்த விலங்குகள் அதோட இறையாதான் பாக்கும். எப்போ அதை அடிச்சு தின்னலான்னு பொறி வச்சு காத்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஜிராஃப் அதை பத்திலாம் கவலையே படாம கீழ இருக்க புள்ளையும் அதுக்கு எட்டு ஐட்ல இருக்க இலைகளும் தின்னு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை விடாததுனாலதான் இப்ப இது நார்மலான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கு. சிக்ஸ் லெக்டு கால்ஃப். பொதுவா விலங்குகள் பிறக்கும் போதே அதுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம்தான். சைனால 6 கால் 2 வாலோட ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. எக்ஸ்ட்ரா பார்ட்ஸோட பிறக்கிற இந்த மாதிரி விலங்குகள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாவே இறந்துருமா. ஆனா இந்த கண்ணுக்குட்டிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம ரொம்பவே நார்மலா இருந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் சீக்கிரமா செத்து போயிட போகுது, அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதோட ஓனர் அதை கண்டுக்காம விட்டுட்டாரு. ஆனா இதுக்கு எதுவுமே ஆகாம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி முதுகுல வாளோட இருக்க மாடுகளை பாக்குறதும் ரொம்ப அதிசயம் தான். இதனாலேயே இந்த மாடு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாடு இவ்வளவு அதிசயமா சர்வைவ் ஆகுறத பாக்குறதுக்காகவே நிறைய பேர் அந்த ஃபார்முக்கு வந்துட்டு போறாங்க. ரோஜர் த ரெட் கங்காரு. இந்த கங்காருவோட அம்மா லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா செத்த அந்த கங்காருவோட பவுச்சில குட்டி கங்காரு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பக்கமா போன ஒரு நல்ல மனுஷன் அந்த குட்டி கங்காருவை எடுத்துட்டு போய் கங்காரு சாங்சுரியில சேர்த்துட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனதுனால இதோட பாடி ஷேப்பே டோட்டலா மாறிட்டு இருக்கு. ஆனாலும் அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டதுனால அது ஒரு ஹெல்த்தி கங்காருவா மாறிட்டு இருக்கு. இதை பாக்குறதுக்கு ஜிம் போய் பயங்கரமா பாடி பில்ட் பண்ண கங்காரு மாதிரி இருக்கிறதுனால சில பேர் இத போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட் வேற லெவல்ல வைரல் ஆகி அந்த கங்காருவை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா, இதோட 12 இது இறந்துட்டு இருக்கு. இதை பராமரிச்சவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த கங்காரு 12 வாழ்ந்திருக்கதே மிகப்பெரிய அதிசயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெஸ்கியூட் ஹார்ஸ். குதிரை ஒண்ணு ஆப்பிள் வேலியில இருக்க 300 பள்ளத்தாக்குல விழுந்துட்டு இருக்கு. குதிரையோட ஓனர் எப்படியோ நைட்டு ஃபார்முக்கு வந்துடும் அப்படின்ற தைரியத்திலேயே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 வெயிட் பண்ணி பாத்துருக்காரு, ஆனா குதிரை வரவே இல்லையாம். அதுக்கப்புறம் இவரே களத்துல இறங்கி குதிரைய தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தேடும் போதுதான் குதிரை பள்ளத்தாக்குல விழுந்துட்டு வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கத பாத்துருக்காரு. உடனே அந்த ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த குதிரைய காப்பாத்திட்டு இருக்காரு. 300 பள்ளத்தாக்குன்றதுனாலயும் குதிரை ரொம்பவே அடிபட்டிருந்ததாலையும் அந்த குதிரையை
காப்பாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கு. உடம்புல ரொம்ப அடிபட்டு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆனதுனால இந்த குதிரை சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2 மாசத்துல குதிரை பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கு. 300 அடி பள்ளத்தாக்குல விழுந்தும் குதிரை சாகாம இருந்ததே பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும்.